வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகை நடிச்சு வந்திருக்க ஹீரோ. இது ஒரு யூ சர்டிபிகேட் படம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 13/12/2019. இந்த படத்துடைய டியூரேஷன் 164 minutes 0.13 seconds. அதாவது டோட்டலாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளான்னு பார்த்தீங்கன்னா 2:44:13 கிட்டத்தட்ட. இந்த படம் மட்டும் 2.5 மணி நேரம், இன்டர்வல் மட்டும் சேர்த்தனா ஆல்மோஸ்ட் படம் முடிய 3 மணி நேரம் ஆகிடும். பெரிய படம் தான். இந்த படத்துடைய டைட்டில் என்னது, இந்த படத்துடைய கதை என்னதுன்னு ரெண்டு பக்கம் பெரிய பிரச்சனையோட நின்றுட்டு இருக்கு இந்த படம். இருந்தாலும் இந்த படத்துக்கு எப்படியோ சென்சார் கிடைச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 4 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட் ஹை கோர்ட் ரீப்ளேஸ் த வேர்ட் நொண்டி பயலே. டெஃபமேஷனுக்காகவும் ரிடிகுலுக்காகவும் அந்த டயலாகை தொகு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் குட் நைட் அண்ட் மார்டின். கொசுவத்தி கம்பெனி பேரை சொல்லிட்டாங்க போல இருக்கு, டிஃபமேஷனுக்காக அதையும் தொகை சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட் நொண்டி. இந்த டயலாகும் ரெடிக்குலாக இருக்குன்ட்டு தொகை சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் ஃபக் பப்ளிக் டீசன்சிக்காக அதையும் தூக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் விஷுவலாக சீன்ஸ் எதுவும் கட்ஸ் கிடையாது, டயலாக்ஸை மட்டும் ஒரு 4 கட் போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த படம் சென்சாருக்கு கொடுக்கப்பட்ட 164 நிமிஷமும் ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோ படம் கூடவே ஹிந்தி படமான தபாங் ரிலீஸ் ஆகுது. சல்மான்கான் நடிச்சிருக்க அந்த படம் பிரபுதேவா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழையும் டப் பண்ணி ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஹீரோ படத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அதுவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். படம் உண்மையிலே நல்லா இருந்ததுன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தாக்கலே அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற படம் பிரபு தேவா டைரக்ஷனில் சல்மான்கான் நடிச்சு வந்திருக்க தபாங் 3. இந்த படம் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படம் சென்சாரான டேட் 14/12/2019. இந்த படத்துடைய டியூரேஷன் 162 minutes 0.40 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2:42:40. இன்டர்வெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 3 மணி நேர படம். இந்த படத்துக்கு சென்சார் கட்ஸ் இருக்கு, ஆனால் கைக்கு இன்னும் வரல. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற படம் மலையாளத்தில் திருஷ்யம் படத்தை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் டைரக்ஷன் பண்ணி கார்த்தி ஹீரோ நடிச்சு வந்திருக்க படம் தான் தம்பி. இந்த படத்துக்கு போஸ்டரே சரியில்லை, ஏன்னா பாதி முகம்தான் கார்த்தி ஃபேஸ் இருக்கு. பல பேருக்கு இந்த படத்துல ஹீரோ யாருன்னு இன்னமும் தெரியல. அதனாலே என்னவோ இந்த படத்துக்கு சரியான ஓப்பனிங்கே இப்போ இல்லை. கைதின்ட்டு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம் கொடுத்தோம், ரொம்ப மட்டமான ஓப்பனிங் தான் இப்போ இந்த தம்பி படத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த படமும் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். தம்பி படம் சென்சாரான டேட் 2/12/2019. இந்த படத்துடைய டியூரேஷன் 149 minutes 0.24 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2:39:24. இந்த படத்துக்கு சென்சாரில் 1 கட்ஸ் கூட கொடுக்கல. அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு தரமான படம்ட்டு. இந்தியாவில் பேசப்படுற முக்கியமான லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் திருஷ்யம். தமிழ்லையும் கமல் நடிச்சு பாபநாசன் வந்துச்சு. அப்பேற்பட்ட பேரும் புகழ்மிக்க டைரக்டர் தான் ஜீத்து ஜோசப். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்லீப்பர் ஹிட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பே இருக்குது. இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்கிறாரு, மரியாதையாக முட்டை போட்டுப்போம். நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.